ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். கடன் பிரச்சனை தீர மூன்று எளிய பரிகாரங்களை தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கடன் வாங்காதார் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அந்த கடனை எவ்வாறு திருப்பி கொடுப்பது அப்படின்ற மன சங்கடம் பலருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் பல பரிகாரங்களை நம்ம சொல்லிட்டு வரோம். அதில் ஒன்று தான் மைத்திர முகூர்த்தம். இந்த மைத்திர முகூர்த்த நாளில் கடன் வாங்கின தொகையை, சிறு தொகையை திருப்பி கொடுத்தோமே என்றால் முழு கடனும் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு உகந்த நாள். அதனால் நீங்கள் கடனை திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமைகளில் கொடுப்பது இன்னும் கூடுதல் சிறப்பானது. இப்படியாக பல வழிமுறைகள், பல பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த எளிய மூன்று பரிகாரங்களை நம்ம பின்பற்றி வந்தால் மிக சுலபமாக நம்ம வாங்கின பெரும் தொகையை கூட உடனே திருப்பி கொடுத்து விடலாம். முதலாவதாக இருக்கக்கூடியது பசுவிற்கு தானம் கொடுப்பது. தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்கள் வெள்ளத்தால் செய்த பாயாசத்தையோ அல்லது பச்சரிசி வெல்லம் இது போன்ற வெள்ளம் கலந்த உணவுகளை 5 நாட்கள் தொடர்ச்சியாக பசுவிற்கு தானமாக கொடுத்து வந்தால் கண்டிப்பாக நமக்கு கடன் பிரச்சனை தீரும். அதே போல 6 சனிக்கிழமைகள் தொடர்ச்சியாக அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினாலும் நம்மளுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். இன்னும் மிக முக்கியமாக ஆலய தரிசனம் அப்படின்றது நமக்கு பல வழிகளில் நன்மையை தரக்கூடியது. மன அமைதியையும் மனதிற்கு ஒரு தெம்பையும் தரக்கூடியது தான் இந்த ஆலய தரிசனம். அந்த வகையில் வியாழக்கிழமை தோறும் புதிதாக ஒரு பாக்கெட் குங்குமம் வாங்கி அதை வெள்ளிக்கிழமை அன்று கோவிலுக்கு செல்லும் பொழுது அம்பாள் சந்நிதியில் கொடுத்து 11 வாரங்கள் இதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது படிப்படியாக குறையும். அதனால் இவ்வளவு எளிமையான பரிகாரங்களை நம்ம செய்தாலே போதும், அடைக்கவே முடியாத கடன் நம்ம எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மன சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய முழு கடனையும் அடைத்து நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.